الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وأما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم صدق الله العظيم நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநலத்தை காத்து நிற்கும் மறையளித்த இறைவனுக்கு மாபெரும் புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். மறைந்து மறையாமலும் மதீனத்து மண்ணில் வாழும் எம்பெருமான ரசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னார்களுடைய பரிசுத்த குடும்பத்தவர்கள் சஹாபாக்கள் தாபிஊங்கள் தாபிஊங்கள் வலிமார்கள் இறைநேச்ச செல்வர்கள் முஸ்லிமான மூமினான நம்மவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் அன்பும் என்றென்றும் நிலவட்டுமாக வேண்டியவனால் பேரன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹு மிக்க நல்லடி அருகளே இறை அன்பு சகோதரர்களே இஸ்லாத்தினுடைய காணிக்கையாகிய சலாத் ஏற்று வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. தாங்கள் நாங்கள் இருக்கக்கூடிய இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்ன மாதம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவர்களும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். உயிரில் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த தினமாகவும் அன்னார்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் சரித்திரங்கள் இந்த உலகம் முழுவதும் எடுத்துரைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரபியுனில் அவ்வல் மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பெயரால் மௌலிதுகளும் அன்னார்களுடைய அகமியங்களும் இந்த உலகம் முழுவதும் மறுத்தாலும் சரி மறுக்காவிட்டாலும் சரி அல்லாஹ் அவனுடைய கட்டளைக்கு நிகராக இந்த உலகம் முழுவதும் எல்லோரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இந்த புகழாரங்களை படித்து கொண்டே இருப்பார்கள் கியாமத்து நாள் வரைக்கும். அந்த அடிப்படையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுள் எந்த அளவுக்கு சஹாபாக்கள் நேசம் வைத்தார்கள், எந்த அளவுக்கு அவர்கள் மீது பிரியம் வைத்தார்கள், எந்த அளவுக்கு தாங்களை விட அவர்கள் அர்ப்பணித்தார்கள், எந்த அளவுக்கு நாயகத்தின் மீது தியாகம் செய்தார்கள் என்ற வரலாறுகள் நம்மளுக்கு சில சான்றுகளை அளிக்குகின்றது. விடயத்திற்கு நான் போவதற்கு முன்னால் சில விடயங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மௌலிதுகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பெயரால் கொண்டாடப்படுகின்ற அந்த மீலாதுகள் அன்னவர்கள் மீது சொல்லுகின்ற அந்த மஜிலிசுகள் ஸலவாத்துனுடைய மஜிலிசுகள் இதுவெல்லாம் சிலவர்கள் கூறுகின்றார்கள் இதுவெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல, இது ஹராம், இது பிதுஅத் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவர்களும் சற்று சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சஹாபாக்கள் காட்டிய அந்த அன்பும் அந்த நேசமும் தாங்களையே அர்ப்பணித்து தியாகம் செய்த அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இன்று நாங்கள் செய்கின்ற அர்ப்பணிப்பு எவ்வளவு சிறிதாக இருக்குகின்றது என்பதை நாங்கள் ஒவ்வொருவர்களும் கவனித்து பார்க்க வேண்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம்.
பேரன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ் மிக்க நல்லறிகிற இரு அன்பு சகோதரர்களே, இன்று நாங்கள் எந்த விடயத்தை நாங்கள் அர்ப்பணம் செய்கின்றோம் நாயகத்துக்காக வேண்டி? இன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழாரங்களை கூறுகின்ற அந்த விடயத்தில், இன்று பிதுங்கத் என்றும் ஹராம் என்றும் மார்க்கம் அனுமதிக்கப்படாத விடயம் என்றும் நம்மவர்கள் சிலர்கள் கூறுகின்றார்கள் இல்லையா, அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், இன்று மார்க்கம் அனுமதிக்கப்படாத எத்தனையோ விடயங்களில் நாங்கள் இன்று தியாகம் செய்கின்றோம். இன்று நாயகத்தை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், அதற்கு அப்பால் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இன்று தரக்குறைச்சலாக பேசக்கூடியவர்கள் ஒவ்வொருவர்களும் சிந்திக்க வேண்டும். இன்று எத்தனையோ விடயங்களை நாங்கள் தாங்களையே அர்ப்பணம் செய்கின்றோம், அதுவும் மார்க்கம் காட்டித்தராத எத்தனையோ ஹராமான விடயத்தில் நாங்கள் இன்று ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை எல்லோரும் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன விடயம் என்றால், இன்று தன் சகோதரர்கள், மனைவிமார்கள், கணவர் தன் குடும்பங்களோடு சேர்ந்து தன் கதிரைக்கு மேலால் இருந்து காலுக்கு மேல் கால் போட்டு இந்த அந்நியவர்களுடைய படங்களையும் நாடகங்களையும் பார்க்குகின்றீர்களையா, அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றதா என்பதை சற்று ஆராய வேண்டும். அவர்களுடைய ஆடை எந்த அளவுக்கு அவர்கள் மோசமான ஆடைகளை அணிந்து இன்று முஸ்லிம் சமூகத்தையே சீரழித்துக் கொண்டிருக்கின்ற அந்த படங்களையும் நாடகங்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்களே, அது மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டது அல்லையா? அல்லது இன்று பிரயாணம் செய்கின்ற அந்த சமயத்தில் இன்று உங்களுடைய வாகனங்களில் அல்லாஹுவின் ஞாபகம் கூறியவர்களாக, திக்ரி செய்யக்கூடியவர்களாக நீங்கள் உங்களுடைய பிரயாணங்களை நீங்கள் அமைத்துக் கொள்ளுகின்றீர்களா? இன்று நீங்கள் ட்ரிப் போகின்றீர்கள், அந்த நேரத்தில் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் ஞாபகம் செய்யவர்களாக போகின்றீர்களா? இல்லை, அங்கு சினிமா பாட்டுகளும் கைத்தட்டுதல்களும் கும்பலங்களுமே ஒழிய உங்களுடைய பயணத்தில் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் ஞாபகம் வரக்கூடிய எந்த விதமான அம்சங்களும் அங்கே நடைபெறுகின்றதா என்பதை ஒவ்வொருவர்களும் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லது இன்று பீச்சுகளாக நீங்கள் செல்லுகின்றீர்கள், ஃபேஸ் கவர் அணிந்து என்னையோ வணக்கு வழிபாடுகள் செய்வதை போல என்று ஃபேஸ் கவர் அணிந்து, நைனா பீச்சு வேணுமா, அல்லது ஹோல் பீஸ் வேணுமா, அல்லது நீங்கள் குளிப்பதற்காக வேண்டி பொத்திவில் இப்படியான சில பீச்சுகளுக்கு செல்லுகின்றீர்கள் இல்லையா, இதுவெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா இல்லையா என்பதை சற்று கணம் சிந்தித்து பார்ப்பது கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லது இன்று மார்க்கம் அனுமதிக்கப்படாத எத்தனையோ விடயங்களை, ஹராமான விடயங்களை நீங்கள் செய்கின்ற ஒவ்வொருவர்களும் இந்த நாயகத்தின் மீது தாங்கள் அர்ப்பணித்து இந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத் மஜ்லிஸ்கள் வைத்து அன்னார்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை சொல்லுகின்ற மஜ்லிஸ்கள் செய்தால் இன்று கூடாது ஹராம் என்று சொல்லக்கூடிய நீங்கள், ஏன் அந்த விடயம் உங்களுக்கு ஹராம் ஹலாலாக உங்களுக்கு விளங்குவது இல்லையா, அல்லது அது பிதுஅத்தி ஷிர்க் என்று உங்களுக்கு விளங்குவது இல்லையா, சற்று சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அந்நியவருடைய கலாச்சாரங்களை வெக்கமில்லாமல் கூச்சமில்லாமல் தங்களுடைய மனைவிமார்கள், பிள்ளைகள், சகோதரர்களோடு நீங்கள் அமர்ந்து குதூகலமாக இருந்து பார்க்கின்றீர்கள் இல்லையா, அதைவிட மேலான மஜ்லிஸ்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத் மஜ்லிஸ் வைப்பது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சஹாபாக்கள் காட்டிய அந்த அன்பும் அந்த நேசமும் அந்த அர்ப்பணிப்பும் நம்மளால் ஒரு ஒரு கணம் முடிதலை செய்து முடிக்க முடியாது. அவர்கள் செய்த அந்த அர்ப்பணிப்புகளும் யாராலும் செய்து முடிக்க முடியாது. ஏன் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலத்தில் தாங்களும் இல்லை, தாங்களுடைய காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் இல்லை.
அன்னார்களுடைய நேசமும் அர்ப்பணிப்பும் ஒரு விதமாக இருந்தது. இன்று நாங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது எப்படியான அன்பையும் நேசத்தையும் வெளிப்படுத்தலாம் என்றால் இப்படியான விடயத்தின் மூலமாகத்தான் தாங்களை அர்ப்பணிக்கலாமே ஒழிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சஹாபாக்கள் காட்டிய அந்த அன்பும் அந்த நேசமும் அந்த அர்ப்பணிப்பும் யாராலும் காட்ட முடியாது. நாங்கள் இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சுன்னாக்களை அந்த வழிமுறைகளை எடுத்து நடக்கலாம் ஒழிய அல்லது நாயகத்தின் மீது கவி பாடுவதை ஒழிய அல்லது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது மீலாத்துக்கள் கொண்டாடுவதை ஒழிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக சலவாத்துக்கள் சொல்வதன் மூலமாகத்தான் நம்முடைய ஈமானும் நம்மளுடைய ஈமான் உறுதியாக இருக்கும். இந்த அடிப்படையின் மீதுதான் நாங்கள் அன்பை வெளிப்படுத்தலாமே ஒழிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு உயிருக்கு உயிராக நேசித்தார்களோ அதே போல் தாங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கடும் அளவு கூட அந்த நேசம் வைத்து முடியாது. பேரன்புக்கும் மதிப்புக்கும் முறை அல்லாஹு மிக்க நல்லறிகிற அன்பு சகோதரிகளே, ஒரு கட்டத்தில் இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான் அந்நபி வஅவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், தின்னமாக நிச்சயமாக இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களின் உயிரை விட நபிதான் முன்னுரிமை பெற்றவர்கள் என்பதாக இறைவன் அல்லாஹு ஜல்ல உஷானஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறார். நாயகத்தை எவ்வாறு நேசம் வைக்க வேண்டும், எந்த அளவுக்கு அவர்கள் மீது தாங்களையே அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான். தாங்களுடைய உயிரை விட மேலானதாக நாயகத்தை நினைக்க வேண்டும் என்பதாக இறைவன் அல்லாஹு ஜல்ல உஷானஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சஹாபாக்கள் உயிருக்கு உயிராக நேசம் வைத்தார்கள். தாங்களுடைய வாழ்க்கையை நாயகத்துக்காக வேண்டி அர்ப்பணம் செய்தார்கள், தியாகம் செய்தார்கள். ஆனால் இன்று நாங்கள் எப்படியான அமைப்பில் நம்முடைய வாழ்க்கையை நாயகத்துக்காக வேண்டி தியாகம் செய்கின்றோம்? எதுவும் இல்லை. வெறுமனே ஒரு முஸ்லீமாக ஒரு மூமினாக இந்த உலகத்தின் நாயகத்தினுடைய உம்மத்தினர்கள் என்று மாத்திரம் நாங்கள் பேசி கொள்கின்றமே ஒழிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேர் கேட்டால் எப்பயாவது தாங்கள் தியாகத்தோடு நாயகத்தினுடைய கண்ணியப்படுத்தி செலவாத்து சொல்லுகின்றோமா என்றால் அதுவும் ஒரு கேள்விக்குரிய ஒரு விடயமாகத்தான் இருக்குகிறது. இந்த நாயகத்தின் மீது செலவாத்து சொன்னால் ஹராம், பிதுகத்து, ஷிர்க்கு எல்லாம் இது மார்க்கம். எந்த அளவு கண்டால் நாயகத்தை நேசிப்பது அல்லாஹ்வுடைய சங்கிதானத்தில் ஆக்கிவிட்டார்கள் என்று குறை கூடக்கூடிய நம்மவர்களில் சிலர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், மறுத்தாலும் சரி மறுக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், இந்த தொழுகை என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் சொந்தமான ஒரு விடயம். அந்த தொழுகையில் மேலும் மேலும் அல்லாஹ்வை ஞாபகம் படுத்தக்கூடியதாகத்தான் இருக்க வேண்டும். அந்த தொழுகை ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் அல்லாஹுவை நினைவூட்டக்கூடிய விடயம், அந்த அம்சங்கள், அந்த வஸ்புகள் மாத்திரம்தான் தொழுகையில் அமைந்திருக்க வேண்டுமே ஒழிய அங்கே இறைவன் அல்லாஹு ஜல்ல உஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் அன்னார்களுடைய குடும்பத்தையும் இறைவன் அல்லாஹு ஜல்ல உஷானஹு தஆலா நினைவுபடுத்தும்படியே விரிக்குகிறான். இறைவன் அல்லாஹு ஜல்ல உஷானஹு தஆலா இந்த தொழுகையை கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நினைவு கூறியதாக இன்றைக்கு மட்டுமல்ல இந்த உலகம் கியாமத்து நாள் வரும் வரைக்கும், நம்மளுடைய பிச்சலங்கள் வரும் வரைக்கும், நம்மளுடைய மௌத்துக்கு பின்னால் நம்மளுக்கு பின்னால் வரக்கூடிய பிச்சலங்களும் கூட அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் அன்னார்களுடைய தோழர்களையும் அன்னார்களுடைய குடும்பத்தையும் அங்கு நினைவுபடுத்த வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை. அங்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மாத்திரம் அங்கு நாங்கள் நினைவு கூறவில்லை. அந்த தொழுகையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களையும் அன்னார்களுடைய குடும்பத்தையும் இறைவன் அல்லாஹு ஜல்ல உஷானஹு தஆலா அங்கு நினைவுபடுத்தும்படி கட்டளை இருக்கிறான். அவ்வாறு நாயகத்தையும் நாயகத்தினுடைய குடும்பத்தையும் நாங்கள் அங்கு நினைவுபடுத்தவில்லை என்றால்
தாங்களுடைய தொழுகை கூடாது என்பதாக நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். பேரன்புக்கும் மதிப்புக்கும் அல்லாஹ்மிக்க நல்லடிகிற அன்பு சகோதரர்களே, என்று எல்லாம் கூடாது, அது ஹராம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது அல்ல என்றால் இந்த உலகத்தில் நீங்கள் நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் மார்க்கத்தில் முரணானவர்களாக இருக்கிறோம், எத்தனை விடயங்களை நாங்கள் ஹராமாக செய்து கொண்டிருக்கிறோம், மார்க்கத்துக்கு அடிப்படையே இல்லாதவர்களாக என்று அந்நியவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவர கூடியவர்களாகத்தான் நாங்கள் இன்று நம்முடைய வாழ்க்கையை இட்டு சொல்கின்றமை ஒழிய அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பொருந்ததாக எந்த விதமான அமலும் இல்லை என்பதாக நாங்கள் ஒவ்வொருவர்களும் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். பேரன்புக்கும் மதிப்புக்கும் அல்லாஹுமே நல்ல இறையன்பு சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மீது சஹாபாக்கள் எந்த அளவுக்கு நேசம் வைத்தார்கள், எந்த அளவுக்கு பிரியம் வைத்தார்கள், எந்த அளவுக்கு தாங்களே அர்ப்பணித்தார்கள் என்பதாக வரலாறுகள் நம்மளுக்கு சுட்டி காட்டுகிறது. ஒரு கட்டத்தில் அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்டார், நாயகமே யா ரசூலுல்லாஹ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களிடத்தில் கேட்டார்கள், நீங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை எவ்வாறு நேசம் கொள்கின்றீர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உற்ற தோழராக இருக்கின்ற நீங்கள் எவ்வாறு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நீங்கள் நேசம் கொள்கின்றீர்கள் என்று கேட்ட பொழுது அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய தாய், எங்களுடைய தகப்பன், எங்களுடைய எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள், எங்களுடைய குடும்பத்தவர்கள் எங்களுடைய உயிரை விடவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களை நாங்கள் நேசம் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் நாங்கள் கடுமையான தாகத்தின் போது கிடைக்கும் குளிர்ந்த நீரை விடவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மீது நாங்கள் நேசம் கொள்கின்றோம் என்பதாக அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இந்த இடத்தில் நேசம் மாத்திரம் இருக்கவில்லை, இந்த இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்காக வேண்டி தாங்களுடைய குடும்பம், தாங்களுடைய உயிர், தாங்களுடைய மனைவிமார்கள், தாங்களுடைய சொத்துக்களை எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்காக வேண்டி அர்ப்பணித்தார்கள். இந்த உலகத்தில் எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மாத்திரம், அன்னார்களுடைய அன்பு மாத்திரம் எங்களுடைய உள்ளத்தில் இருந்தால் போதும் என்ற ஒரே ஒரு அகங்காரம் மாத்திரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சஹாபாக்களுக்கு இருந்தது. அது மட்டுமல்லாமல் ஒரு கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். அபு அய்யூப் அன்சாரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய வீட்டில் தங்குகிறார்கள். இல்லத்தில் ஒரு இரு மாதங்களாக அபு அய்யூப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த சஹாமியருடைய இல்லத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்குகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அங்கு தங்குவது மிகவும் ஒரு கஷ்டமாக, ஒரு சிரமமாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹாரிஸா இப்னு நுஅமான் என்று சொல்லக்கூடிய சஹாபியரிடத்தில் வருகிறார்கள். இவர்களிடத்தில் அதிகமான வீடு இருந்தது. மஸ்ஜித் நபவியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்க வேண்டும் என்ற ஆசை ஆவலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இருந்தது. ஹாரிஸா இப்னு நுஅமான் என்று சொல்லக்கூடிய சஹாபியரிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வந்து சொன்னார்கள், ஹாரிஸா, எனக்கு இங்கே இருப்பது மிகவும் ஒரு சிரமமாக இருக்கிறது. மஸ்ஜித் நபவியில் ஒரு இல்லத்தில் இருக்க வேண்டும் என்ற ஆசை இந்த வீட்டுக்கு பகரமாக இதை எடுத்துவிட்டு எனக்கு மஸ்ஜித் நபவியில் எனக்கு ஒரு வீட்டை நீங்கள் அமைத்து தாருங்கள், உங்களுடைய இல்லத்தில் எனக்கு ஒரு வீட்டை தாருங்கள் என்று சொன்ன பொழுது ஹாரிஸா இப்னு நுஅமான் என்று சொல்லக்கூடிய அந்த தோழர்
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து சொன்னார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், இந்த இருக்குகின்றது வீடு, உங்களுக்கு இந்த வீட்டில் எது விருப்பமாக இருக்கிறதோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். ஹாரிஸா இப்னு நுஃமான் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி, பாருங்கள், அவர்களிடத்தில் மாத்திரம்தான் மஸ்ஜித்தின் நபவியில் அதிகமான வீடுகள் இருந்தது. நாயகமே உங்களுக்கு இந்த வீட்டில் எந்த வீடு உங்களுக்கு பிடித்ததாக இருக்கிறதோ அந்த வீட்டை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் ஹாரிஸா இப்னு நுஃமான் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வீட்டை எடுத்து தேர்ந்தெடுத்து அங்கு இருக்கின்ற சமயத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கும் திருமணம் நடக்குகிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய வீட்டுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வீட்டுக்கும் மிகவும் தூரமாக இருந்தது. ஒரு பொழுதும் பெருமான ரசல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களை விட்டும் அன்னார்களுடைய பேர குழந்தைகளை விட்டும் அவர்கள் தனியாக இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு நேசமும் அன்பும் பிரியம் வைத்தவர்கள் பெருமான ரசல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களோடு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களிடத்தில் சென்று, ஃபாத்திமா, நீங்கள் என்னோடு மஸ்ஜித்தின் நபவியில் என்னுடைய நான் இருக்கக்கூடிய இல்லத்தோடு சேர்ந்து வீட்டோடு சேர்ந்து நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஃபாத்திமா, நீங்கள் என்னோடு இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் என்று சொன்ன பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் சொன்னார்கள், ஹாரிஸா இப்னு நுஃமான் என்று சொல்லக்கூடிய தோழர்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் ஹாரிஸா இப்னு நுஃமான் என்று சொல்லக்கூடிய சஹாபியரிடத்தில் சொன்னால், தாங்களுக்காக ஒரு வீட்டை அமைத்து தருவார்களே, நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் சொன்னார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏற்கனவே நான் ஒரு வீட்டை வாங்கிவிட்டேன், வெக்கமாக இருக்குகிறது, அவர்களிடத்தில் திரும்ப கேட்பதற்கு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அதற்கு எப்படியோ இந்த விடயம் ஹாரிஸா இப்னு நுஃமான் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபிக்கு இந்த விடயம் எட்டுகிறது. ஓடோடி வருகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில், நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் தாங்களோடு இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகின்றீர்களாம். அவ்வாறு நீங்கள் ஆசைப்பட்டால் நாயகமே யா ரசூலல்லாஹ், இந்த மஸ்ஜிதின் நபவியில் இருக்கக்கூடிய இந்த இல்லம், இந்த வீட்டை அனைத்தும் உங்களுக்காக நான் தந்து விடுகிறேன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டியும் இந்த வீடு எல்லாம் என்னிடத்தில் இருப்பதை விட உங்களிடத்தில் இருப்பது மேலானதாக இருக்கிறது யார சொல்லலாம், எனக்கு விருப்பமாக இருக்குகிறது, நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஹாரிஸா இப்னு நுஃமான் என்று சொல்லக்கூடிய சஹாபி சொல்லுகின்றார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சத்தியத்தை கூறிவிட்டீர்கள் என்பதாக சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹாரிஸா இப்னு நுஃமான் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபிக்கு துவா செய்கிறார்கள், இந்த உலகத்தில் அவர் மேலோங்கியதாகவும் பரக்கத்துள்ளதாகவும் இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துவா செய்கிறார்கள். பேரன்புக்கும் மதிப்புக்கும் ஒரு அல்லாஹுமிக்க நல்லறிஞர் அன்பு சகோதரர்களே, எந்த அளவுக்கு அவர்களுடைய அர்ப்பணிப்பும் நாயகத்தின் மீது அந்த அன்பும் தாங்களுடைய தியாகங்கள், தாங்களுடைய வீட்டையே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு எழுதி கொடுத்து விட்டார்கள். இந்த இடத்தில் நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது நாங்கள் அன்பு வைத்த நாங்கள் நாயகத்துக்காக வேண்டியும் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டியும் நம்மளுடைய எத்தனையோ கஷ்டமானவர்கள் வீடு இல்லாதவர்களாக இருப்பார்கள், அவர்களுக்காக வேண்டி நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வீட்டை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்காக இறைவனுக்காக உங்களுக்கு நான் தந்து விடுகின்றேன் என்று சொல்லக்கூடிய மனப்பான்பு யாரிடத்தில் இருக்கிறது?
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய காலத்தில் இல்லை. நாங்கள் அன்னார்களுடைய அன்பையும் நேசத்தையும் நாங்கள் வெளிப்படுத்த வேண்டுமென்றால், அன்னார்களுக்காக வேண்டி தாங்கள் அர்ப்பணிக்க வேண்டுமென்றால், இங்கு எத்தனைவர்கள் கஷ்டத்தும் துன்பத்துக்கும் மத்தியில் வாழுகின்ற வீடே இல்லாதவர்களாக எத்தனையோ குமரர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்காக வேண்டி எத்தனையோ வீடுகளையும் அல்லது அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி தாங்களுடைய அன்பும் நேசமும் வைத்திருந்தால் அந்த கஷ்டமானவர்களுக்கு உதவலாம் இல்லையா? இன்று மார்க்கம் அனுமதிக்கப்படாத எத்தனையோ விடயங்களில் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனையோ விடயங்கள் மார்க்கம் சொல்லாத எத்தனையோ விடயங்களில் நாங்கள் ஹராமான விடயத்தில் இந்த பணத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் எவ்வாறு நல்ல வழியில் செலவு செய்ய இயலாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற நாங்கள் பெருமானர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்காக வேண்டியும் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டியும் அந்த கஷ்டங்களை உணர்ந்து ஒவ்வொருவர்களுக்கும் தாங்களிடத்தில் இருக்கக்கூடிய பணங்களை மற்றவர்களுக்கு நாங்கள் செலவு செய்கின்ற பொழுது அதுதான் நம்முடைய ஈமானை பலப்படுத்தும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முஹப்பத்தும் அன்பும் இருந்தால் தாங்களை நாயகத்தின் மீது அர்ப்பணிப்பது ஒரு ஈமானில் ஒரு பாதியாக இருக்கின்றது. அல்லாஹு மிக்க பேரன்புக்கும் உரிய இறையன்பு சகோதரர்களை, நாங்கள் ஒவ்வொருவர்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசம் கொள்வது என்பது நம்முடைய ஈமான் மேலோங்கியதாக இருக்க வேண்டும் என்றால் இப்படியான மஜ்லிஸுகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பேர் கட்டால் சலவாத்து சொல்வது என்பதும் அவர்களுடைய சுன்னாக்களை எடுத்து நடப்பதுதான் நம்மளுக்கு ஒரு ஊண்டுகோளுதாகலாக ஒரு ஒரு அம்சமாக இருக்கின்றதை ஒழிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை சஹாபாக்கள் எவ்வாறு நேசம் வைத்தார்களோ அதே போல் எவ்வாறு அவர்களை அர்ப்பணித்தார்களோ அதை விட யாராலும் செய்து முடிக்க முடியாது. தாங்களுடைய வாழ்க்கையில் குறைவான ஒரு அம்சமாக இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசம் கொண்ட ஒவ்வொருவர்களும் நாயகத்துக்காக வேண்டி தாங்களை உயிரை விடவும் நாங்கள் நேசம் கொள்வது நம்முடைய ஈமான் பலப்படுத்த வேண்டும் என்றால் நாயகத்தின் மீது அதிகமாக நேசம் வைத்தவர்களாக அன்னார்களின் மீது அதிகமாக சலவாத்து சொன்னவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய எங்கெல்லாம் மேலாற்று விழாக்கள் நடக்குகின்றதோ அதற்காக வேண்டி செலவு செய்வதன் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நாங்கள் அதிகமாக நினைவு கூறுவதற்கு அந்த வழி மாத்திரம்தான் நம்மளுக்கு நம்மளிடத்தில் இருக்கின்றதை ஒழிய வேறு எந்த விதமான வழிகளும் இல்லை என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடக்கக்கூடிய மன பக்குவத்தையும் மனத்திட ஹாத்திரத்தையும் இறைவன் அல்லாஹு ஜல்ல உஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வனாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பொருட்டை கொண்டு யா அல்லாஹ் நாளை மறுமையில் நாயகத்தினுடைய ஷஃபாத்துக்கு உரித்தானவர்களாகவும் இறைவா உன்னுடைய திருப்பொருத்தத்தை பெற்றவர்களாகவும் நாளை மறுமையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு சுவனம் இருப்பதற்கு எங்கள் அனைவருக்கும் தௌஃபிக் செய்தருள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, எங்களுடைய அனைத்து விதமான ஹலாலான ஹாஜத்தை நிறைவேற்றி தந்தருள்வாயாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கக்கூடிய வாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. எங்களுடைய உயிர் எங்களை விட்டும் பிரிவதற்கு முன்னால் உன்னுடைய புனிதமிகு ஹஜ்ஜை முடித்துவிட்டு எங்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய பக்குவ நசீபனை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக வேண்டியவனாய் என் உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். வஆஹிரு தவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.